கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா என்ன வேணாலும் சொல்லலாம் சப்பாத்திக்கு அது ஏத்த சூப்பரான சைடிஸ் நம்ம நம்ம வீட் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோ ஒண்ணுக்கொண்ணே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா வீடியோக்குள்ள போலாம் இப்போ பன்னீர் கிரேவிக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை இப்படி கட்ட கட்டமாவும் கிரீன் கலர் கேப்சிகமை இப்படி கட்ட கட்டமாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உங்களால் எவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளி நான் ஒரு கப் அளவுக்கு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுடர் பார்த்திங்கன்னா மல்லி சீரகம் குருமிளகு மூணையும் வறுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பட்டர் இல்லை ஆயிலில் கூட இது செய்யலாம் பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து நல்லா ஃப்ரெஷ் தயிரை எடுத்து நல்லா கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இதுக்கு மேலே ஆட் பண்ணுறது உப்பு கொஞ்சம் மசாலா தான் ஆட் பண்ணுவோம் அதே நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுலில் பன்னீர் போட்டுக்கலாம் இப்போ இந்த கட்ட கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அப்புறம் இந்த கேப்சிகம் இது ஆப்ஷனல் தான் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இனி கலர் கலராக இருந்துச்சுன்னா இன்னி குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு பார்க்குறக்கு ஒரே ஷேப்பில் இருக்கும்ல அதுக்கு தான் போடுறோம் இது கூட கொஞ்சம் நான் அந்த மல்லி சீரகம் குறுமிளகு வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன்ல அந்த பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம கிரேவி செய்யும்போது போட்டுக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் போகுது கரம் மசாலா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இன்னொரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு பட்டர் போட்டுடலாம் பட்டர் உருகட்டும் நீங்கள் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட போட்டுக்கலாம் பண்ணி வச்சுருந்தேன் பன்னீரை போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம் பன்னீரை பொரித்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும் பன்னீரில் எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் மேக்ஸிமம் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா பன்னீரை பொரிச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் பன்னீர் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீரை நல்லா பட்டரில் வதக்கி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன் அதே கடாயிலே செஞ்சுக்கலாம் வேறு கடாயில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பட்டரும் பன்னீரும் போட்டு வதக்கினது தானே ஆயில் காஞ்சதையும் ஒரு பிரிஞ்சி இலை பிரியாணி இலை சோம்பு பட்டை ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொதிட்டோம் வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் உங்களால் பொடி பொடியாக வெங்காயம் நறுக்க முடியலன்னா வெங்காயத்தையும் தக்காளியும் நீங்கள் பேஸ்டாட்டை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அரங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போக வணக்கி விட்டுடலாம் அப்புறம் 1 கப் தக்காளி இதையும் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணலைன்னா அரைச்சி கூட போட்டுக்கலாம் தக்காளி போட்டு ஒரு கலர் கலரி விட்டதையும் நம்மளுக்கு இப்போது தேவையான ஸ்பைசஸ்ஸு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம் நான் தக்காளி போட்டேன் இப்போ நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் மல்லி சீரகம் குறுமிளகு அதை போட்டேன் அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா தக்காளி இதெல்லாம் நல்லா மெர்ஜாகி நல்லா வெந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டிருக்கிறங்காட்டி நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ஃப்ளேவராக இருக்குது ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு தக்காளி நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வேகட்டும் வெந்ததையும் நம்ம கடைசியாக பன்னீரை போட்டுடலாம் நம்மளுக்கு இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த பன்னீர் கேப்சிகம் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம்
பன்னீர் கேப்சிகம் எல்லாம் போட்டதையும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அந்த கேப்சிகம் அந்த வெங்காயம் அதெல்லாம்மே வேகணும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பன்னீர் கிரேவி எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்களா? பன்னீரோட கலர் ஒயிட், கேப்சிகமோட கலர் கிரீன், ஆனியன் அப்புறம் தக்காளியோட கலர் வந்து ரெட் கலர் எல்லாம் சேர்ந்து ஒரு கலர்ஃபுல்லான கிரேவி நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஆவி பேர்க்க கிரேவி ரெடி ஆயிருச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம். கடைசியா நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். நம்மளுக்கு சூப்பரா பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்ப சாப்பிட போறேன், பன்னீர் சாப்பிடுறேன். பன்னீர் அந்த தக்காளியும் நான் அரைச்சு போட்ட மசாலாவோட டேஸ்ட் எல்லாம் செமையா சூப்பரா வேற லெவலா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வந்து இருக்கிறங்காட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டு சைடில் சிம்பிளாக நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவுக்கும் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டாடா, பை பை.